கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா மானங்க அவர்கள் எப்படி அவர்கள் கடைசி கொலை செய்யப்பட்டிருக்காங்க? பீட்ரேட், துரோகம், துரோகம். அதே நேரத்தில் பாலிசி டிவைட் அண்ட் ரூல். ஸோ திருப்பத்தூரில் 24th October 1801 மருது பிரதர்ஸை வந்து கைது செய்து, இந்த திருப்பத்தூர் ஃபோர்ட் வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை, இந்த கோட்டையில் அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்படுகிறார்கள். நவம்பரில் ஊமத்துறை அண்ட் செவத்தையா இருக்காங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் பீஹெட்டட், தலை வந்து துண்டிக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். முழுவதுமாக தமிழர்களை ஒழித்தார்கள், தமிழ் விடுதலை போராட்ட வீரர்களை ஒடுக்கிவிட்டார்கள். ஹாய் டியர் கிட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன். டுடே த டாபிக் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ், ஏர்லி ரிவோல்ட்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ்ட் ஒன் பார்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர், அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி ரெபலியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 to 1799. டுடே வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் புலித்தேவர். த புலித்தேவர், த ஃபஸ்ட் டைம் ஹீ ரோஸ் ஹிஸ் வாய்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ், அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் வி கேன் ஃபவுண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. So, let me see about the history of Veerapandiya Kattabomman in this class. At the same time, even Marudupandiya brothers' history also we are going to see today classes. Okay, shall we go? Okay, first, Jagaveerapandiya Kattabomman, he is the father of Veerapandiya Kattabomman. Okay, after the death of Jagaveerapandiya Kattabomman, Veerapandiya Kattabomman captured the throne at the age of 30. அப்பா இறந்த பிறகு 30 வயதில் அரியணை ஏறுகிறார். அண்ட் டூரிங் த டைம் ஜேம்ஸ் லண்டன் அண்ட் காலின் ஜாக்சன், த டூ பிரிட்டிஷ் ஆஃபீசர்ஸ் அப்பாயிண்டட் அஸ் அ கலெக்டர் ஆன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ தே பீப்புள் தோஸ் பீப்புள் ஆர் கன்சிடர் அஸ் த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஈஸ் அ ஜஸ்ட் சாஃப்ட் கேரக்டர், அண்ட் ஹி ஆல்வேஸ் வுட் லைக் டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் பிரிட்டிஷ். தீஸ் டூ பீப்புள்ஸ் கன்சிடர் தட். அப்படிதான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னாக்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு நட்பு ரீதியாக தான் இருப்பார், ஒரு அமைதியான வழிமுறை தான் பின்பற்றுவார்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ட்ரூ, பட் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன அப்படின்னாக்க, இந்த அமைதியான வழிமுறை வந்து நாளடைவில் இதற்கு பிறகு ஆஃப்டர்வேர்ட்ஸ் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் போயிடும். அதுதான் அங்கே பெரிய பிரச்சனையாயிருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா, ப்ராவிஷன் ட்ரீட்டி 1781. During this time, Nawab, Arkot Nawab made battle activity with Tipu Sultan and Hyder Ali. Tipu Sultan கூடயும் ஹைதர் அலி கூட ஆர்காட் நவாப் சண்டை போட்டுட்டு இருப்பார், அப்போ தான் உடன்படிக்கை வருது. திஸ் செஷன்ஸ் ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ் ப்ரீவியஸ்லி. ஸோ அதான் பார்த்தோம், அந்த ஆர்காட் நவாபுக்கு உதவி பண்ணுறக்கா பிரிட்டிஷ் போயிருப்பான். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணனால இப்போ அவனுக்கு பணம் கொடுக்கணும். அப்படி பணம் கொடுக்குறதுக்கு வழி இல்லைன்னு பொழுது என்ன பண்ணுறான், இந்த ப்ரொவிஷன்ஸ் ட்ரீட்டி போட்டு டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அத்தனை பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடுறான். அதில் வந்து ஆறில் ஒரு பகுதி வந்து யாருக்கு கொடுத்துட்றாங்க, டேக்ஸை கலெக்ட் பண்ணி நவாபும் நவாபுடைய ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுற, கலெக்ஷன் அத்தாரிட்டி வாங்கிடுறான். கலெக்ஷன் அத்தாரிட்டி வாங்கி பழைய காலத்தில் என்ன பண்ணுறான், கட்டாயப்படுத்தி வரி வாங்குறான். அதில் வரி கொடுக்க முடியாத பாளையக்காரர்கள் என்ன பண்ணிட்டுருக்கான், அப்படின்னா தண்டிக்கிறான், படைகளை வைத்து மிரட்டுறான். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் நடந்துட்டுருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து சதன் சைடு பாளையக்காரர்களின் மத்தியில் ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது, த ஃபஸ்ட் டைம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அகைன்ஸ்ட் ஆல் பிரிட்டிஷ் கம்பெனி. இப்படி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷாரை எதிர்ப்பதற்காக உள்ளே இறங்குறான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அப்பா, 30 வயசில் அரியணை ஏறுறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ரெண்டு. அப்போ அங்கே வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸராக யார் வராங்க அப்படின்னாக்க, ஜேம்ஸ் லண்டன் அண்ட் காலின் ஜாக்சன். அதுக்கடுத்து ப்ரொவிஷன்ஸ் ட்ரீட்டி நடக்குது எப்போ அப்படின்னா 1781. இந்த ட்ரீட்டி படி தான் இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போகுது. ஸோ அதில் வந்து 6-1 வந்து யாருக்கு, நவாபுடைய ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் போயிடும். ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ இதன் பிறகு வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான், தே ஆர் ஃபாலோ சம் க்ரூஷியல் மெத்தட் டு கலெக்ட் த டேக்ஸ் ஃப்ரம் பாளையக்காரர்ஸ். ஸோ இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான், நாம இந்த பேரால பார்த்துருக்கோம். அவர் நெக்ஸ்ட் ரீடிங் இஸ் கான்ஃபன்டேஷன் வித் ஜாக்சன், ஜாக்சனுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனை, போட்டி, அதாவது போர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாக்சன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எடுத்ததும் நமக்கு உடனே ஞாபகம் வருது,
வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுத்தாலே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா இதுதான், வரி வட்டி திரை கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் வட்டி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு ஏன் கொடுக்க வேண்டும் திரை கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றம் இறைத்து பணிபுரிந்தாயா, இல்லை அங்கே அதாவது ஏற்றம் இறைத்து கஞ்சிக்கலம் சுமந்தாயா, இல்லை அங்கே கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா மானங்கெட்டவனே, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் வரி? அப்படின்ற அந்த டயலாக்கு நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி டயலாக் இவங்க பேசியிருக்காங்களா என்னன்றதுலாம் சினிமா, சினிமாவில் தான் அந்த மாதிரியான டயலாக். இங்கே வந்து அதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது. ரெண்டு பேர்த்துக்கும் இடையில சண்டை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஆல்ரெடி நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு டேக்ஸாக 3,310 பக்கோடாஸ் வந்து பே பண்ணணும். பக்கோடாஸ் அப்படின்றது லட்சத்தில் மதிப்பிடக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அந்த காலகட்டத்தில் 3,310,00,000 ரூபாய்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ 1799 இந்த நேரத்தை ஜாக்சன் என்ன பண்ணுறான், வீரபாண்டிய கட்டபொம்மன் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய ஆர்மியை சென்ட் பண்ணுறான். அதுதான் பண்ணக்கூடிய பெரிய தப்பு. ஆர்மியை சென்ட் பண்ணுன்னு சொல்லி பிரிட்டிஷ் ஹெட் ஆஃபீஸ் வந்து அப்போ என்ன, மதராஸ், சென்னை தான். மதராசத்தில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பெர்மிஷன் கேட்டிருப்பான். மெட்ராஸ் அசோசியேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, இவளுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. யாருக்கு, ஜாக்சனுக்கு. ஸோ அதனால் இது சம்மந்தமாக பேசணும் உடனே வான்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அஃபீஷியலாக ஒரு இது அனுப்பிடுவான். ஸோ அதன்படி வந்து 18th August ராம்நாட்டில் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிருக்கும். பட் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பார். ஹி டுக் மோஸ்ட் ஸ்டெப்ஸ் டு மீட் கலோனல் ஜாக்சன். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பார், குற்றாலத்துக்கு போயிருப்பார், அங்கேயும் பார்க்க முடியாமல் போயிருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருப்பார், அங்கேயும் பார்க்க முடியாமல் போயிருக்கும். ஃபைனலி வீரபாண்டிய கட்டபொம்மன் மெட் 19 September 1798. ஸோ இந்த இன்பிட்வீன் டுரேஷன் பாருங்கள், 18th to 19 September, ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர், ஒரு மாதம் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, வெட்டியா 30 நாள் வரைக்கும் அழையவிட்டே இருந்திருப்பாரு. ஸோ ராம்நாட்டில் அப்போ மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹார்டி கலெக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, பிகாஸ் அது வந்து ஒரு ஆணவம் மிக்கக்கூடிய ஒரு கலெக்டர். அந்த இடத்துல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அவர் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் நின்றுட்டு பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு பாளையக்காரர், ஒரு அரசர். ஆனால் இவன் கண்ணுக்கு, இவ ஜாக்சனுடைய கண்ணுக்கு அவர் எப்படி தெரிஞ்சிருக்கோம், ஒரு கடங்காரன் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கான். ஸோ அதனால் நிற்க வச்சுட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி தெரியலை. கடைசி என்ன ஆயிருந்தாக்க, வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அதனால் அந்த இடத்துல இவர் தப்பிச்சு போகணும்னு பார்க்குறாரு. யார் யாராக பண்ணாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய மினிஸ்டர் சேனாதிபதி சிவசுப்பிரமணியனாஜ் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு கிளம்புவாங்க. அப்போ அந்த ராமநாதபுரம் கோட்டை வாசலில் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உதவி செய்கிறதுக்காக அவருடைய தம்பி ஊமத்துறை ஒரு சின்ன ஆர்மியை கூட்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க என்ன பண்ண, சண்டை போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த ஒரு இஷ்யூவில் வந்து லெப்டினன்ட் கிளார்க் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அவர் வந்து இறந்துருவார். அவர் இந்த சண்டையில் அவர் கொலை செய்யப்பட்டுருவாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை உடனே பாஞ்சாலங்குறிச்சி போனதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்னை அஃபீஷியல்ஸ், மதராச பட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவர் என்ன பண்ணுவார், லெட்டர் எழுதி அனுப்பி விடுவார். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். வென் கட்டபொம்மன் ரீச்சு பாஞ்சாலங்குறிச்சி, சடன்லி ஹி ரோட் அ லெட்டர் டு மெட்ராஸ் கவுன்சில் அபவுட் what was happened on ராம்நாட் meeting with the conference with Colonel Jackson. So reach ஆனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத விரிவாக்கமாக மதுரைக்கு அவர் மெட்ராஸ்க்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ அதில் அந்த இடத்துல ஹவு ஹி வாஸ் இல்ட்ரீட்டட் பை ஜாக்சன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, அதில் எடுத்து வைக்கிறார். எப்படிலாம் அசிங்கப்படுத்தப்பட்டோன்றதையும் சொல்கிறாரு. அந்த இடத்துல அப்போ வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் காசா மேஜர், த 3 persons ஆர் இன்க்ளூடட் இன் மெட்ராஸ் கவுன்சில். ஸோ திஸ் பர்சன்ஸ் ஆர் இன்ஃபார்ம் டு வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆஸ் தம் டு ரீச் மெட்ராஸ். மெட்ராஸ்க்கு நீங்கள் வாங்க, நேரில் வந்து நேரில் வந்து விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்து இந்த சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்பொழுது அப்போ வந்து மெட்ராஸ்க்கு கவர்னராக யார் இருந்திருப்பாருன்னா எட்வர்ட் கிளைவ் இருந்திருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா, சிவசுப்பிரமணியனாரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனையின் காரணமாக ஜாக்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கலெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வென்ட் December 15, 1798 டு மெட்ராஸ் கவுன்சில். ஓகேவா, ஸோ அங்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல
மெட்ராஸ் கவுன்சிலோடைய ஒப்பந்தத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா, ஹீ பெய்ட் டேக்ஸ். ஸோ அவர் வரி நிலுவைத் தொகை பார்த்தோம் 3310 பக்கோடா வச்சுருந்தார்ல, அதில் வந்து எல்லாத்தையும் கட்டிட்டு மிச்சம் வந்து 1080 பக்கோடா மட்டும் மிச்சம் வச்சுட்டு வர்றாரு. ஸோ அப்போ கட்டபொம்மன் வந்து வரி கட்டலை, கட்ட முடியாது அப்படின்ற சொல்லல, அவர் முடிஞ்ச அளவு கட்டியிருக்காரு, கட்ட முடியாத பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காரு, வரியை நிறுத்தி வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போது இது வரைக்கும் அவர் பே பண்ணிட்டு இருந்திருக்காரு, இப்போ அவர் பே பண்ணலை. ஸோ ஒரு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் வச்சுருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி கலெக்டருக்கு எல்ஆர் லூஷிங்டன் அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நியூ கலெக்டர் வர் அப்பாயிண்டட் ஆன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், ஹீ இஸ் எஸ்ஆர் லூஷிங்டன். ஓகே. ஸோ அப்போ இந்த அப்பியரன்ஸ் ஆஃப் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, பாஞ்சாலங்குறிச்சி வந்ததுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்னை மெட்ராஸ் கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் தான் அவமானப்பட்டதையும் அசிங்கப்பட்டதையும் எழுதி அனுப்புகிறாரு. அப்போ அந்த மெட்ராஸ் கவுன்சிலில் இருக்கிற வில்லியம் ப்ரௌன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் கேசா மேஜர் இவங்க எல்லாமே வாங்க மெட்ராஸ்க்கு வந்து நேரில் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து இந்த இதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது எட்வர்ட் கிளைவ் தான் அப்போ கவர்னராக இருந்திருக்கிறாரு. சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவசுப்பிரமணியன் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜாக்சன் என்ன பண்ணிடுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் December 15, 1798 வீரபாண்டிய கட்டபொம்மன் மெட்ராஸ் போகிறாரு, மீட் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல தன்னுடைய நிலுவைத் தொகை வரி செலுத்தாமல் வச்சுருக்கக்கூடிய இதுக்கு 1080 பக்கோடா மட்டும் மிச்சம் வச்சுட்டு வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு, அவர் பே பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ எஸ்ஆர் லூஷிங்டன் வந்து புதிய கலெக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ். கட்டபொம்மனும் பாளையக்காரர்களும் சேர்ந்த கூட்டமைப்பு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், த சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி வேர் ஆரிஜினேட்டட் பை மருது பிரதர்ஸ். ஸோ The following members, the following persons are member in South Indian Confederacy: Gopala Nayak of Dindukal, Yadul Nayak of Anaimalai, Marudu Brothers from Sivagangai districts. These three persons are important person in South Indian Confederacy. The Marudu Brothers only lead this confederacy. Veerapandiya Kattabomman also would like to join this confederacy. These three persons, they all start அண்ட் த சேம் டைம் அனௌன்ஸ்டு திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன்ஸ். ஸோ இதுதான் அந்த நடந்த சவுத் இந்தியா கான்ஃபெடரசி கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது தலைவர் யாருனாக்க மருது சகோதரர்கள், அவர் சிவகங்கையை சேர்ந்தவங்க. கோபால நாயக்கர் திண்டுக்கலை சேர்ந்தவங்க, நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்கள் அவர் தான். அடுத்து யாதூர் நாயக் ஆனைமலை, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த தென்னிந்திய கூட்டமைப்பை ஆரம்பித்து வைக்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் இதில் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்களாம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும். அதுதான் திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்போ வந்து முடிவு எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த டைமில். ஓகே, இதுக்கப்புறம் தான் திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் சொல்லி அனௌன்ஸே பண்ணிடுவாங்க. அது 1801 நடக்கும். ஸோ இதில் சேரணும்னு நினச்சி ஒரு டிசிஷன் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து கட்டபொம்மன் வந்து இந்த டீமில் ஜாயின் பண்ணணும், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதற்காக ஜாயின் பண்ணணும்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருப்பார். ஓகேவா? ஸோ அந்த டைமில் யாருக்கு கலெக்டராக இருந்தார், லூஷிங்டன் இருந்திருப்பார். லூஷிங்டன் வந்து ப்ரிவென்டட் கட்டபொம்மன், எதுக்கு அப்படின்னாக்கா இவங்க கூட சேர விடாமல் அவர் தனியாக என்ன பண்ணிட்டே இருந்திருப்பார், அதுக்குன்ன ரீசன்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பார். பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி கட்டபொம்மன் மெட் மருது பிரதர்ஸ் இந்த ஆல் த பர்சன்ஸ். ஸோ அதில் அப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒன்றா சேருவோம். அண்ட் ஃபைனலி ஆல் த பர்சன்ஸ் ஆல் டுகெதர் அண்ட் பிளான்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜாயின்ட்லி டிசைன்ட். எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, முடிவெடுக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தெரிஞ்சிடும்ல, அவன் சும்மா இருப்பானா, சும்மா இருக்க மாட்டான். ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாத்தையுமே இனிமையாக வச்சுருக்கேன். இப்போ கட்டபொம்மன் இப்போ தான் ஓரளவுக்கு போயிட்டு வந்திருந்த ஒரு நல்ல பேர் ஏதோ வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த கான்ஃபிடன்ஸில் கலந்துட்டு என்ன ஆகிப்பிட்டார், இப்போ டோட்டலாக ஒரு எனிமி ஸ்டேஜுக்கு ஆளாயிருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இன் திஸ் ஸ்டேஜ் கட்டபொம்மன் வுட் லைக் டு ஜாயின் சிவகிரி பாளையம்ஸ் ஆல்சோ அட் திஸ் சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி. ஓகே, சிவகிரி பாளையத்தை என்ன பண்ணியிருப்பார், இதில் சேர்க்கணும் நினச்சிருந்துருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிவகிரி பாளையக்காரர் டோன்ட் லைக் டு ஜாயின் திஸ் கான்ஃபெடரசி பிகாஸ் ஹீ பேய்டு டாக்ஸஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கப்பம் கட்டிகிட்டு இருக்கிறவர். ஸோ அதனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இவருக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இப்போ கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்ட்டேன்னு சொல்லிட்டு ஒரு படை எடுத்துட்டு சிவகிரி பாளையத்துக்கு நோக்கி என்ன பண்ணுறாரு, படையெடுத்துட்டு கிளம்புறாரு. ஸோ ஆல்ரெடி இவன் எனக்கு டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறாங்க.
சிவகிரி வந்து எனக்கு டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறவர், சிவகிரி பாளையக்காரரு. அப்போ வந்து எனக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கிறவன் எதை வச்சு கப்பம் கட்டுவான், நான் எப்படியும் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கையில கப்பம் கட்டுவான். ஓகேவா? இப்போ வீரவன கட்டபொம்மன் பழையது கேள்விப்பட்டு தெரிஞ்சிருந்தேன், அப்போ தன்னுடைய ஈகோ மேலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் கை வச்சுட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைனல் எனிமியாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறாங்க, பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுக்க போகிறாங்க. இதுதான் இதில் நம்ம பார்த்துருக்க போகிறது. கட்டபொம்மன் அந்த கான்ஃபிடரசி ஆஃப் பாளையத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, சவுத் இந்தியன் கான்ஃபிடரசி, தென்னிந்தியா கூட்டமைப்பு. இதில் மெம்பர்ஸ் யாரா, கோபால நாயக், திண்டுக்கல் அவர், யாதூர் நாயக் அவர் ஆனைமலை, அப்புறம் மருது பிரதர்ஸ் சிவகங்கை, இவங்க எல்லாம் சேர்ந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கூட்டமைப்பில் கட்டபொம்மன் சேரணும்னு ஆசை, பட் ஆனால் இது லூசிங்டன் ப்ரெவென்டட் கட்டபொம்மன். ஓகேவா? இதில் உங்க கூட சேர விடாமல் என்ன பண்ணி தடுத்துட்டு வந்துகிட்டே இருந்திருப்பார். இட் ஆல்சோ கட்டபொம்மன் ஹேவ் அ சான்ஸ் டு மெட் தம், மீட் பண்ணி முடிச்சிருப்பார். ஃபைனலி தே ஆர் ஜாயின் டுகெதர், ரைஸ் த வாய்ஸ் அகைன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அதான் ஜாயின்லி டிசைடட். ஓகேவா? அது முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், சிவகிரி பாளையத்துக்கு வந்து இவர் வாங்க எங்கள் கூட சேருங்கன்னு சொல்லி அனுப்புவார், பட் அவர் கேட்க மாட்டான். ஸோ அதனால் இப்போ படையெடுத்து போகிறாரு. இப்போ சிவகிரி பாளையம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வரி கட்டிட்டு இருக்கிறவன். ஸோ அதனால் சிவகிரி பாளையத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இப்போ இங்கே களத்தில் இறங்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இப்போ பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுத்து போகிற அளவுக்கு தயாராகிட்டான். ஸோ இதுதான் இது பார்த்துருப்போம். இது ஒரு புறம் நடந்துட்டுருக்கு. இந்த இன்னொரு ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வீரபாண்டிய கட்டபொம்மன் மெட்ராஸ் கவுன்சில் போயிட்டு வந்ததுக்கு பிறகு திருச்செந்தூர் கோவிலுக்கு சாமி கும்பிட போனதாகவும், அந்த சாமி கும்பிட போன கேப்பில் சுப்பிரமணியனார் இருக்கார் பாருங்க, சிவசுப்பிரமணியனார், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சேனாதிபதி. அவர் வந்து ஆங்கிலர்களால் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டிருப்பார். ஸோ அதுக்கு பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொறுப்பு அரசராக சிவசுப்பிரமணியம் வந்து விட்டுட்டு போயிருப்பார். பாஞ்சாலங்குறிச்சியில் விட்டுட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட்றதுக்காக போயிருப்பார். அந்த கேப்பில் ஒரு சின்ன ஒரு ஆர்மியை கூட்டு போயிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருப்பான்ல அந்த ஒரு நெற்களஞ்சியல், அதை போய் அட்டாக் பண்ணி கிரானரின்னு சொல்லுவாங்க, அதை அட்டாக் பண்ணி அதை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு வந்துடுவார், தம்சம் பண்ணிட்டு வந்துடுவார். ஓகேவா? ஸோ இதுவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபமாயிரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. என்னடா இப்போ தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசிட்டு போனால் இப்போ அதுக்குள்ளே அவருடைய சேனாதிபதி போய் அட்டாக் பண்ணுறானே, நமக்கு பிரச்சனை பண்ணுறானே, வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லாமல் இவன் அட்டாக் பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்ற ஒரு பேச்சு, அப்படின்ற ஒரு எனிமி, அப்படியும் ஒரு எதிர்ப்பாளராக வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்க்கப்படுகின்றார். அப்படியும் வரலாறுல பேசப்படுகின்றது. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ த சீஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. சீஜ் மீன்ஸ் முற்றுகை, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிடுதல். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன், கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுதல். ஓகே, டூரிங் த பீரியட் ஆஃப் மே 1799 லார்ட் வெல்லஸ்லி ஆர்டர்ட் to all the troops from Tiruchirappalli, Madurai, Tanjavur and assist them to go Tirunelveli. Okay, the 1st September, these all the troops led by Bannerman, Commander Bannerman. So, மே மாதம் லார்ட் வெல்லஸ் என்ன பண்ணிட்டாரு, கவர்னர் ஜெனரல் மெட்ராஸில் இருந்து திருச்சிராப்பள்ளி, மதுரை, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ட்ரூப்புக்கு ஒரு ஆர்டர் தராரு. என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் திருநெல்வேலிக்கு உடனே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி, இந்த படையை வழிநடத்திட்டு போகிறது யார் அப்படின்னாக்கா பானர்மேன் வழிநடத்திட்டு போகிறாரு. ஸோ 1st September 1799 அல்டிமேட்டம் வாஸ் சர்வ்டு டு சரண்டர் டு வீரபாண்டிய கட்டபொம்மன். 1st September மாதம் நீங்கள் வந்து சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு லெட்டர் போகுது. பட் எவாசிவ் ரிப்ளை, அதுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்டு இருந்து வந்திருக்காது. ஸோ திஸ் ஒன்லி கிரியேட் அனதர் ப்ராப்ளம். என்டையர் ஆர்மி 5th September 1799 என்ன பண்ணிட்டாங்க, பாஞ்சாலங்குறிச்சியை போய் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. தே ஆர் சேஜ் பாஞ்சாலங்குறிச்சி, கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன்ஸ் வித் திஸ் ஃபோர்ட். இந்த கோட்டையோடு எந்த ஒரு வெளி தொடர்புமே இல்லாமல் இருப்பதற்கு இருக்கும் அளவுக்கு என்னது ஒரு கூட்டமே ரவுண்ட் அப் பண்ணி இருக்கும் பாஞ்சாலங்குறிச்சியை. அப்போ யாரெல்லாம் யார் லீட் பண்ணிட்டு போனாங்க, பேனர் மேன் லீட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ த பேனர் மேன் அசிஸ்டட் டு ராமலிங்கனார் டு டிஸ்கஸ் வித் வீரபாண்டிய கட்டபொம்மன் அபவுட் த சரண்டர். நீ வந்து இதை போய் டிஸ்கஸ் பண்ணிட்டுவான்னு சொல்லி ராமலிங்கனாரை அனுப்பி விடுவாங்க. இந்த ராமலிங்கனார் போய் மீட் பண்ணுவார். மீட் பண்ணிட்டு வந்து எந்த ஒரு பதிலுமே வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லியிருக்க மாட்டார், சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு தாட்லேயே தான் இருப்பார். ஸோ இந்த விஷயத்த ராமலிங்கனார் வந்து சொல்லிடுறாரு பேனர்மென்ட்டை. ஸோ அதன் பிறகு அது மட்டும் இல்லாமல் கோட்டையில் இருக்கக்கூடிய ரகசியம், யார் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன ஹேப்பன்ஸ் அதில் நடந்துட்டுருக்குன்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு ராமலிங்கனார் வந்து பேனர்மென்ட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்குது.
இந்த சண்டையோட முடிவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணிடுவார், கோட்டையை விட்டு தப்பிச்சு என்ன பண்ணிடுவார், வெளியேறி போக வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ அதுக்கு கருத்து பெறலாம் பார்க்கப்போ எக்ஸிக்யூஷன் ஆஃப் கட்டபொம்மன். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பீட்ரேட் பை எட்டயபுரம் பாளையம், எட்டயபுரம் பாளையம் கிங் அண்ட் த சேம் டைம் புதுக்கோட்டை கிங், அதாவது ரெண்டு பாளையக்காரர்களினால துரோகம் விளைவிக்கப்பட்டு காட்டி கொடுக்கப்பட்டிருந்திருப்பார். அதாவது புதுக்கோட்டையில் போய் தஞ்சம் அடைஞ்சிருந்திருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மன். எட்டயபுர அரசர் வந்து ஆல்ரெடி பிரிட்டிஷ்க்கு கப்பம் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத ராஜராஜ விஜய ரகுநாத தொண்டைமான் தான் அரசராக இருந்திருப்பார். அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃப்ரெண்டு, அதனால தான் வர சொல்லி இருப்பாங்க. அவர் அங்கே போய் மீட் பண்ணியிருப்பார். அதுக்குள்ளே எட்டயபுரத்து அரசர் என்ன பண்ணியிருப்பார்னாக்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய இதை பலத்தை பற்றி சொல்லி உடனேலாம் ஒன்றும் அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக விஜய ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டை அரசரை ஃபாலோ பண்ண வச்சுருவாங்க. ஸோ எட்டயபுரத்து அரசரும் புதுக்கோட்டை அரசரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பீட்ரேடு டு வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ அதுக்கப்புறம் அதை அந்த இடத்துல அவங்க வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதன் பிறகு நாகலாபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சேனாதிபதி பார்த்தோம், கமாண்டர் மினிஸ்டர் பார்த்தோம். நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியனாரை செப்டம்பர் 13, 1799 எக்ஸிக்யூஷன் தூக்கிலிட்டு அவரையும் கொன்றுவாங்க. ஸோ நான் ஆஃப்டர்வர்ட்ஸ் 16th October 1799 தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் லைஃப் கேம் டு அன் எண்டு. என்ன அப்படின்னா கயத்தாறுன்ற இடத்துல வந்து பேனர்மேன் வந்து மாக்கரி ட்ரையல் அப்படின்றாங்க. மாக்கரி ட்ரையல் அப்படின்னாக்க கேலிக்குத்தான வகையில், கேலி அதாவது குரங்குத்தனமான சேட்டைன்னு சொல்லுவாங்க. இவர் அங்கே நிப்பாட்டி வச்சு என்னென்னமோ இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி வள வளா குளக்குளம்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து கேலி ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருந்துருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் முன்னாடி என்னென்ன குற்றங்கள் சுமத்தப்பட்டதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ண, கட்டபொம்மன் அக்செப்டட் ஆல் த திங்ஸ் ஃப்ரம் மாக் பேனர்மேன். பேனர்மேன் வந்து எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஃபைனலாக அவர் என்ன பண்ணிடுறாங்க, குற்றம் சுமத்தப்பட்டு குற்றத்திற்கு அவரை தூக்கில் இட்டு கொலை செய்து விடுகின்றார்கள். கயத்தாறு அப்படின்ற இடத்துல புளிய மரத்தில் அவரை தூக்கிலிட்டு கொலை பண்ணிடுறாங்க. இன்று வரைக்கும் அதாவது இந்த இதில் வில்லேஜ் சாங்ஸ் அந்த பேலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இன்றளவுக்கும் இசைக்கப்பட்டு வருகின்றது இவருடைய வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக. இவர் நினச்சிருந்தாருனாக்கா சும்மா எட்டயபுரத்து அரசர்கள் மாதிரி ஒரு டேக்ஸை கட்டிட்டு போகிறது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. ஏன்னா மக்கள்கிட்டருந்து வாங்கி தான் என்ன பண்ண போகிறாரு, இவர் அந்த வரியை போய் கட்ட போகிறாரு. அது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. மக்களை அடித்து மிதித்து துவம்சம் பண்ணி கூட வாங்கியிருந்துக்கலாம் மற்ற அரசர்கள் மாதிரி, பட் ஆனால் இவர் அப்படி பண்ண கிடையாது. அப்படி பண்ணாமல் நாட்டுக்காக போராடி உயிர் திறந்திருக்கின்றார் மக்களுக்காக. ஸோ தூக்கில் போடுறது அப்படின்னு நமக்கு ஒரு சாதாரண வார்த்தையாக தெரியலாம். நம்ம ஊரில் இப்போ ஏகப்பட்ட குற்றங்கள் பண்ணிவிட்டு தூக்கில் போடுறது வேறு, மக்களுக்காக போராடுறது. இப்போ தூக்கில் போகிற நினச்சி பார்த்தோம் அப்படின்னாலே தொண்டையை இருக்கும் மூச்சு முட்டும் கண்ணு மூலி எல்லாமே பிதுங்கி வெளியே வந்துடும். இப்படி ஒரு தாட் நம்ம நினச்சி பார்க்கும்பொழுதே இப்படி இருக்கு. அதை வந்து அவங்க பெருமையாக சந்தோஷமாக தூக்கில் தான் நான் போடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, தூக்கு கயிற்றுக்கு முத்தமிட்டு அவர் இந்த மாதிரி நாட்டுக்காக போராடி இருக்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். இதுதான் அவருடைய வீர வரலாறு. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி மருது பிரதர்ஸ், ரெபலியன் ஆஃப் மருது பிரதர்ஸ். மருது பிரதர்ஸில் வெள்ளை மருது அண்ட் சின்ன மருது போத் ஆர் பிரதர்ஸ். They are working as a bravery commander of Muthu Vadaganathar, Raja of Sivagangai. Already we are deeply discussed about Velu Nachiyar. Velu Nachiyarukku marudu pradasa enna pannirukanga, help pannirukanga avargaludaiya Sivagangai vandu thirumba avangalukku kedaikiradhukku. Okay va, 1796 la Velu Nachiyar irandruvanga. So adan piragu marudu pradasa enna pannirukanga, continuously they are rose their voice against British government. ஸோ இந்த வெள்ளை மருது சின்ன மருது இவங்க ரெண்டு பேரும் தான் பிரிட்டிஷை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அகைன்ஸ்டாக அதாவது எதிர்க்கணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இவங்களுடைய எதிர்ப்பவே இவங்களை ரிபலியனவே பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரி என்ன மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னாக்க, சவுத் இந்தியன் ரிபலியன் 2 அதாவது பாளையக்காரர்கள் வார்ஸ் 2 சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பண்ண கழகத்தை ரெண்டாவதாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய இது கட்டபொம்மனை தூக்கில் இட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய தம்பி ஊமத்துறை செவத்தையா இவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவர் இந்த ப்ரொக்ளமேஷன்ஸை அதாவது திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன்ஸில் அனௌன்ஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிபலியனில் ஃபஸ்ட்டு யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க மருது பிரதர்ஸ், ஓகே, அடுத்து கோபால நாயக் ஃப்ரம் திண்டுக்கல், ஸோ அதன் பிறகு கேரளவர்மா ஃப்ரம் மலபார், அதுக்கப்புறம் கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் துண்டாஜி மைசூர். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சவுத் இந்தியன் கான்ஃபெடரசியை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்தே தீரணும்னு சொல்லி, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்தே தீரணும்னு சொல்லி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க இந்த 5 பேரும்.
ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்க. எதிர்த்து 1800 விருப்பாச்சில் ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறது அப்படின்றது. ஸோ அதன்படி எதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, சண்டே கண்டினியூ தொடர ஆரம்பிச்சிடுறாங்க, தங்களோட ரெபலிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜூன் 1800 இந்த பாளையக்காரர் ஸ்டார்ட் தேர் இன்வேஷன்ஸ் அகைன்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ கண்டினியூஸ்லி கோயம்புத்தூர், மதுரை அண்ட் ராமநாடு ஆல் ஆர் ஃபில் அண்டர் கண்ட்ரோல் டு பாளையக்காரர், இவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துடுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா, இந்த கிறிஸ்தப்ப நாயக் மைசூர் மேலேயும் கேரள வர்மா இருக்கார் பாருங்க மலபார், இவங்க ரெண்டு பேர் மேலேயும் படை போர் தொடுக்க போவதாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன் பிறகு என்ன ஆயிருந்தாக்கா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தன்னுடைய திருப்பி தாக்கக்கூடிய முறையை ஆரம்பிப்பான். ஸோ அதில் கோயம்புத்தூர், சாத்தூர், தாராபுரம் இங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி அவங்களை தூக்கில் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்பிட்வீன் ஆஃப்டர்வர்ட்ஸ் 1518 நாட்வன் ஊமத்துறை அண்ட் சிவத்தையா த போத் ஆர் பிரதர் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் த டூ பர்சன்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் பாஞ்சாலங்குறிச்சி பிரீசன் ஜெயிலிருந்து தப்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாரும் யாரை போய் மீட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, தப்பிச்சு போய் கமுதியில் ஒழிஞ்சிருக்காங்கன்ற விஷயம் மருது பிரதர்ஸ்க்கு தெரிய வரும். ஸோ சின்ன மருது போய் அவங்கள மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணி அவங்கள கூட்டு போய் அவங்களுடைய கேபிட்டலான சிறு வயலுக்கு கொண்டு போய் அவரை தங்க வச்சுருப்பாங்க. தங்க வச்சத பிறகு ஒன்ஸ் அகைன் இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட் வேர் ரீபில்ட் பை மருது பிரதர்ஸ் வித் த சப்போர்ட் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஓகே, ஸோ ரீபில்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் காலின் மெக்காலே அப்படின்ற ஒரு ஒன்ஸ் அகைன் ஹி இன்வேடட் அகைன்ஸ்ட் ஊமத்துறை அண்ட் செவத்தையா. ஸோ ஹி சீச் ஒன்ஸ் அகைன் பாஞ்சாலங்குறிச்சி ஃபோர்ட், மறுபடியும் அவர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிடுவார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊமத்துறையும் செவத்தையா மறுபடியும் தப்பிச்சு சிவகங்கைக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. அவங்கள வந்து எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி காலின் மெக்காலே வந்து மருது பிரதர்ஸை வந்து கேட்டிருப்பாங்க. பட் மருது பிரதர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பீட்ரே அப்படின்றது என்னன்னு தெரியாது, துரோகம்ன்றது என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா வீரத்தின் விளைநிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் துரோகம் பண்ணுறது ஒத்துக்க முடிஞ்சால் நீ பார்த்துக்க, என்னால் அவனை விட முடியாது அப்படின்றாங்க இவங்க. ஸோ அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆர்மி என்ன பண்ணது அப்படின்னா, கலோனல் அக்னியும் கலோனல் ஐனிஸ் அப்படின்ற ரெண்டு பேருடைய தலைமையில் சிவகங்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் கிளம்பி போயிட்டுருக்கு மருது பிரதர்ஸ் அட்டாக் பண்ணுறக்காக. இந்த டைமில் தான் 1801 திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன்ஸ் ஆர் அனௌன்ஸ்டு பை மருது பிரதர்ஸ், இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்கின்றது அறிமுகப்படுத்தப்படுகின்றது மருது சகோதரர்களினால். ஸோ இதில் நாம் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்க, வெள்ள மருது சின்ன மருது யாருன்றது பார்த்துருக்கோம். ஸோ இவங்க வந்து எங்கே வேலை பார்த்தாங்க தெரியும், முத்துவலநாதர் கீழே இருந்த போர் தளபதிகள், அப்புறம் வேலுநாச்சியாருக்கு மறுபடியும் ஆட்சியை பிடிச்சி கொடுத்தவங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் ஊமத்துறைக்கும் அவருடைய தம்பிக்கும் அடைக்கலம் கொடுத்தவங்க, இவங்க தான் இப்படி தென்னிந்திய பிரகடனம் தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு ரெபலியன் ஆஃப் என்னென்ன கழகம் ஆரம்பிக்கிறாங்கனாக்க, 5 பேர் ஒரு டீமாக சேர்றாங்க. இந்த 5 பேர் சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறாங்க, அதனுடைய தொடர்ச்சி பிரிட்டிஷ் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதில் நிறைய பாளையக்காரர்கள் இறந்துருவாங்க, அப்புறம் ஊமத்துறையை சவத்தியா ஜெயிலிருந்து தப்பிச்சிடுறாங்க, அவங்களுக்கு மறுபடியும் கோட்டையை கட்டி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. திரும்ப மறுபடியும் அந்த கோட்டையை வந்து மெக்காலே வந்து முற்றுகையிடுறாரு. ஸோ அதனால இவங்க வந்து தப்பிச்சு போடுறாங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு டீம் வந்து அக்னியும் அன்னிய ஐனிஸ் ரெண்டு பேரும் படையெடுத்து எங்கே போயிட்டுருக்காங்க, சிவகங்கைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மருத்துவர். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி ப்ரோக்ளமேஷன் ஆஃப் 1801 திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன். இட் வேர் அனௌன்ஸ்டு பை மருது பிரதர்ஸ். இதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக டைரெக்டாக ஓப்பனாகவே என்ன பண்ணுறாரு, எடுத்து ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்காக பிரிட்டிஷ்க்கு எதிராக அணிந்திரளனும் அப்படின்றத கான்செப்ட் தான். அக்ராஸ் த ரீஜியன் கேஸ்ட் க்ரீட் ரிலீஜியன் ஜாதி மதம் இனம் மதம் இருந்த எல்லாத்தையும் கடந்து நாம் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்றத அதோட இது. ஓகே, ஸோ அந்த ப்ரொக்ளமேஷன்ஸுடைய நோட்டீஸ் வந்து நவாபுடைய பேலஸ் அந்த வாசல்லையும் ஸ்ரீரங்க டெம்பிளில் இருக்கக்கூடிய கோவில் சுவர்களிலும் போட்டப்படுகின்றது. இதை பார்த்துட்டு ஏகப்பட்ட தமிழ் மக்கள் மருது பிரதர்ஸ்களுக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாங்க, ஒன்று சேர்றாங்க. இந்த நிலைமை வந்து இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, தமிழுடைய கட்டுப்பாட்டு கீழே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை ஆர்மி பத்தலை. ஸோ அதனால் பெங்கால், சிலோன், மலேயா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறா, மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வர சொல்கிறோம், எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, சண்டை வரப்போகுதுன்ற. பிகாஸ் மோர் தென் 20,000 பீப்புள்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு பை மருது பிரதர்ஸ், ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பாங்க, 20,000 மேற்பட்ட மக்கள் ஒன்று திரண்டிருக்காங்க. இதில் தமிழ் பீப்புள்ஸில் இருக்கக்கூடிய பாளையக்காரர் சம் ஆஃப் த புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூர் பாளையம் பாளையக்காரர்ஸ் ஆர்
are joined together with the British. So during this situations also British followed divide and rule policy. It really it produced 100% successful to British government. Okay, finally the all the Palaikaras were parted by this policy. During the period of 1801, Tiruchi and Tanjore were attacked by East India Company. இது ரெண்டும் தாக்கப்பட்டிருக்கும். இந்த தாக்கப்பட்டிருக்க நேரத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் இருக்கும். கலகக்காரர்கள் எல்லாம் என்ன இந்த ரிபல்ஸ் பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பேக்வர்ட் பின்வாங்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அவங்க காளையார் கோவில் மற்றும் திரான்மலை பகுதிகளில் போய் தஞ்சம் அடைந்திருப்பாங்க, பதுங்கி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சண்டை வரும், அந்த சண்டையிலும் இவர்கள் முழுவதுமாக தோற்கடிக்கப்படுவார்கள். ஸோ டோட்டலி த ரிபலியன் வர் ஃபெயில்டு, அட்டர் ஃபெயிலில் போய் முடிஞ்சிருது. இதில் என்ன ஆகுது அப்படின்னாக்க, திருப்பத்தூரில் 24th October 1801 மருது பிரதர்ஸை வந்து கைது செய்து, இந்த திருப்பத்தூர் ஃபோர்ட் வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை, இந்த கோட்டையில் அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்படுகிறார்கள். ஸோ இதுக்கப்புறம் 16th November ஊமத்துறை அண்ட் செவத்தையா இருக்காங்க பாங்க, அவங்க ரெண்டு பேரும் பீஹெட்டட், தலை வந்து துண்டிக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஸோ டோட்டலி அதர் 73 ரிபல்ஸ் எக்ஸைல்டு பெனாங், மலையாள மலேசியாவில் இருக்கக்கூடிய பெனாங்கிற பகுதிக்கு 73 புரட்சிவாதிகள் பாளையக்காரர்கள் அவங்க எல்லாருமே என்னது நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க. கழகத்தில் ஈடுபட்ட கழகக்காரர்கள் 73 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, நாடு கடத்தப்பட்டிருப்பார்கள் ரிபல்ஸ். ஸோ இந்த விஷயத்தில் அப்படியே பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது என்ன வருது, ஒரு படிக்கும்பொழுது அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஏன்னா எப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, எப்படி ஒரு அணி திரட்டியிருக்காங்க, எப்படி ஒரு சவாலாக இருந்திருக்காங்க, அவர்கள் எப்படி அவர்கள் கடைசி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, பீட்ரேட் துரோகம் அதே நேரத்தில் பாலிசி டிவைட் அண்ட் ரூல். ஸோ அதுக்கு தான் நம்மகிட்ட சொல்கிறது, ஸ்கூல்ஸ்லேயும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸையும் சரி எப்பொழுதுமே யுனைட்டியாக இருங்க, யுனைட்டியாக இருக்கிறது மட்டும்தான் உனக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அப்படின்னு. அது ஒரு சின்ன சண்டையாக இருந்தாலும் உடனே பேசிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அடிக்கடி நாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய காரணமே அது மட்டும்தான். ஸோ இதில் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, இந்த அக்ராஸ் த ரீஜியன் கேஸ் ஸ்பீடுக்கு எதிராக ஒரு கூட்டம் திரளணும்னு சொல்லி ஒரு ப்ரொக்ளமேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் நவாபுடைய பேலஸ்லேயும் திருச்சி ஸ்ரீரங்கத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, ஒட்டுறாங்க. 20,000 மேற்பட்ட மக்கள் மருது பிரதர்ஸ் கூட போய் சேர்றாங்க. அதில் அப்புறம் பெங்கால் சிலர் மலையாளந்து பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணுறான், ஆர்மியை வர சொல்லிடுறான், அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. இப்போ புதுக்கோட்டை எட்டயபுரம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிரிட்டிஷுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அவங்களுக்கு சக்ஸஸை தேடி கொடுக்குது. 1801 திருச்சி தஞ்சாவூர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கலகக்காரர்கள் பயன் தப்பிச்சு ஓடுறாங்க திறன்மலைக்கும் காளையார் கோவிலுக்கும். அங்கிருந்தபடி இன்னொரு தாக்குதல் நடத்துகிறாங்க, அதுவும் ஆங்கிலேயர்களால் முறியெடுக்கப்படுகின்றது. ஃபைனலாக என்ன பண்ணுறது, சிவகங்கை வீழ்ந்து விடுகின்றது. சிவகங்கை வீழ்ந்த பிறகு சிவகங்கை இருக்கக்கூடிய அரசர்களான சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேருமே திருப்பத்தூரில் 1801 தூக்கிலிடப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் 16th November 1801 சிவசுப்பிரமணிய செவத்தையாவும் ஊமத்துறை என்ன பண்ணுறாங்க, அவங்களையும் தலைகள் துண்டிக்கப்படுகின்றன. ஆல்மோஸ்ட் 73 ரிபல்ஸ் வர் எக்ஸைல்டு டு பெனாங், மலேசியாவில் இருக்கக்கூடிய பெனாங்கிற பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார்கள். ஸோ இதில் பிரிட்டிஷுடைய என்னென்னா மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க, ஃபிக்ஸடாக சொன்னதை கேட்குது ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து ஒரே கமாண்டர் அப்படின்றாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை, இங்கே நமக்கு நிறைய கமாண்டர்ஸ் இருந்திருப்பாங்க. கட்டுக்கோப்பான படை இராணுவ பலம் இதை ரெண்டையும் வச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு முழுவதுமாக தமிழர்களை ஒழித்தார்கள், தமிழ் விடுதலை போராட்ட வீரர்களை ஒடுக்கிவிட்டார்கள். அண்ட் ஃபைனலி வி ஆர் என்டையர் கர்நாடிக் ட்ரீட்டி, கர்நாடக உடன்படிக்கையின் மூலமாக இந்த பாளையக்காரர்களுடைய போர் 1-2 ரெண்டுமே முடிவு வந்துருச்சு. 1799 வரைக்கும் பாளையக்காரர் வார் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 1801 1802 வரைக்கும் நடந்து, சாரி 1800 1801 நடந்தது பாளையக்காரர் வார் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முடிவு புலித்தேவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, போகிற வழியில் அவர் மாயமாயிட்டார். வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க, அவருடைய தம்பி இருந்தாங்க அவங்களையும் கழுத்தை வெட்டிட்டாங்க, மருது பிரதர்ஸரையும் தூக்கில் போட்டுட்டாங்க. இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மினிஸ்டர் அவரையும் தூக்கில் போட்டுட்டாங்க. இந்த பக்கம் மற்ற பாளைய இந்த கோபால நாயக் அவங்க எல்லாத்தையுமே சண்டையிலே கொன்றுவாங்க.
இந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ரிபல்ஸ் இருக்காங்க பாருங்க, அதுல ஒரு 73 பேரை நாடு கடத்தி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து லிக்யூடேஷன்ஸ் ஆஃப் த ஆல் சீஃப்டைன்ஸ், சின்ன சின்ன சிற்றரசர்களுடைய மனசில் நீர்த்து போக வைச்சு, ஐயையோ இவங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தாட்டில் போய் என்ன பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண உறஞ்சு போயிடுறான். ஸோ இதன் பிறகு 1801 July 31st பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு கர்நாடிக் ட்ரீட்டி. ஸோ இது இந்த உடன்படிக்கும்படி என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாடு வந்து டைரெக்டாக சவுத் இந்தியா வந்து டைரெக்டாக பிரிட்டிஷ்களுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுது ஒன்று. ரெண்டாவது, பாளையக்காரர் பொலிகார் சிஸ்டம்ஸ் டோட்டலி அபாலிஷ்ட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். படையெல்லாம் யாரும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆர்மிலாம் யாரும் வச்சுக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்குள்ள இந்த கோட்டைகள் எந்தெந்த கோட்டைகள்லாம் இருக்கோ, எவையெல்லாம் பாளையக்காரன் சொல்லிட்டு இருந்தானோ அந்த கோட்டைகள் எல்லாம் இடித்து தரைமட்டமாகப்படுகின்றது. ஆங்கிலர்களுக்கு எதிராக இருந்த பாளையக்காரர்களின் கோட்டைகள் அனைத்து. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஓகே கைஸ், நம்ம சாப்டர் முடிஞ்சிச்சு இதில். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து தீரன் சின்னமலை, அவர் ஒரு தனி ஒரு கேரக்டர், அவர் செம்மையாக இருக்கும். அவர் ஹிஸ்ட்ரியெலாம் படித்தோம் அப்படின்னாக்கா தீரன் சின்னமலையோட கேரக்டர் அதை பார்க்க போகிறோம். அப்புறம் 1806 ரிவோல்ட்டு சவு அதையும் பார்க்க போகிறோம், அதுவும் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் இந்த இன்றைக்கி எடுத்த செஷனில் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பேட்டர்ன் மெத்தடு வந்து உங்களுக்கு பிடிக்கலை இல்லை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னாக்கா அது என்னென்னு தயவு செஞ்சு எனக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருங்க கமெண்ட் பாக்ஸில். தென் ஒன்லி ஐ வில் சேஞ்ச் மை டீச்சிங் மெத்தட். ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, டேக் கேர், லவ் யூ ஆல், ஸ்டே ஹாப்பி, பை பை.